மக்கள் கூட ஹாஸ்பிட்டல் பேச சொல்றீங்க. So in the office வந்து என்னோட ஆபீஸ் வந்து எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தது இல்ல. அந்த ஆபீஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. For 6 years in the office and it just what in பசங்க வழியா பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஷாமும் எல்லா முக்கியமான டெசிஷன்ஸ்லையும் நான் இன்வால்வ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மனசில் ரொம்ப நீங்களாக தான் இடம் பிடிச்ச ஒரு இடம். ஷாம் வந்து ஃபஸ்ட்டு அவரோட கம்பெனியை ஆரம்பிக்கும்போது ஒரு 10 ரூமில் தான் அவரோட ஆஃபீஸ் ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி ஆஃபீஸோட கிடையாது, வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆஃபீஸும் ஒன்று ரெடி பண்ணார். அதுக்கப்புறமும் 5 கஷ்டப்பட்டு வளர்ந்ததுக்கப்புறமா இந்த ஆஃபீஸ், இது கொஞ்சம் பெரிய ஆஃபீஸ், நீங்கள் பிரெயின் ஸ்டார்மிங்க்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் உட்காந்து நாங்கள் எல்லாருமே பேசுவோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும், அந்த ஹாலில் தான் வந்து நாங்கள் மற்ற மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவோம். எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு எங்கள் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கார்னர் இருக்கும், ஒரு சமையல் ரூம் இருக்கும், ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்கும், அதாவது இன்டர்வியூஸ்லாம் நடக்குமா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து ஆஃபீஸ்ன்னு ஒன்று அமைச்சு 1 தான் வருது. அதுக்கு முன்னாடி 9 நான் ஷாம்போட ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸில் தான் வந்து என்னோட ஆஃபீஸ் ஆகிடும். எங்கள் அப்பா கூட ஏதாவது இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்து வருவார். ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து மனசில் ரொம்ப நீங்காத இடம். இப்போ வந்து இதோட கான்ட்ராக்ட் வந்து 12th December முடியுது. ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷன் எதுக்கு நம்ம அதை வளர்த்தணும், ஃபினான்ஷியலி நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால ஏர்லியாகவே கொடுக்குற சுச்சுவேஷன் வருது. ஸோ அதனால இன்னைக்கு எங்களோட லாஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸில் எப்படி சொல்றது, அதாவது ப்ரொஃபஷனுக்கும் லைஃப்க்கும் நடுவில் இருக்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளை காப்பாற்றும். உதாரணத்துக்கு ஒரு சமயம் எங்கள் அம்மாவோட சண்டை போட்டேன்னா என்ன பண்ணணும், இங்கே வந்து ஸ்டே பண்ணிடுவோம், நைட் இங்கே வந்து தூங்கிடுவேன். அதே பிரச்சனை தான் யாமினிக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கு கொஞ்சம் என்னோட ஓன் டைம் வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்துடுவேன். நான் எப்படிலாம் இங்கே வரணும் அப்போ நான் செல்ஃப் ஐடென்டிஃபைன்னு சொல்லிட்டு நைட்லாம் உட்காந்து படம் பார்ப்போம், டாட் போய் விளாடுவோம். உங்களுக்கு ஃபுல் செட்டப் இருக்கும், எதுவுமே எப்போ வேணாலும் அங்கே வந்து ஒரு கலாச்சாரி பேசிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்தது லாங் டேர்ம். ஆனால் அது கட் பண்ணிடலாம் போராடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கூட இப்போ அதெல்லாம் படிக்கணும். சாரி சந்தேகம். அதுக்கு புது புதுசாக டிஷ்ஷஸ் ஏதாவது ட்ரை பண்ணணும் கூட நாங்கள் இந்த பேண்ட்ரியில் தான் நாங்கள் நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது சீரியல் வந்ததுன்னா நம்ம வந்து பண்ணி நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இல்லை.
நிறைய பார்த்தோம் இந்த ஆஃபீஸ்ல. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி நாங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதை விட ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு நம்ம இருப்போம் கண்டிப்பா. ஏன்னா மனசுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உடம்புல உணர்வு இருக்கு, அதை விட அதிகமா தன்னம்பிக்கை விட முடிச்சு. ஸோ அதனால இதை விட பெரிய ஆஃபீஸ் நம்ம போனாலும் இந்த ஆஃபீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் இடத்தை வந்து கொடுத்துருச்சு. என்னதான் இந்த ஆஃபீஸ்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் நிறைய முன்னேறி இருந்தாலும் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரி ஹாப்பியா இருக்கிறது அதை விட எக்ஸ்ட்ராவா ஹாப்பி ஆகணும்னா நாங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர டைம்ல இருந்த ஆஃபீஸ் இதுதான். இப்ப நாங்க ஓரளவு முன்னேறிட்டோம். சின்ன குழந்தைங்க கிடையாது, பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் கிடையாது. நாங்க ஆண்டர்பிரனர்ஸ்னாலே ரிஸ்க் எடுக்கிறவங்க தான், நிறைய ரிஸ்க் எடுத்துருவோம். ஸோ அந்த ஃபேஸ்ல பயிட்டு வாங்கல, அந்த பயந்த ஃபேஸ்ல தான் எங்களுக்கு தங்க வீட்டு கொடுத்தது இந்த ஆஃபீஸ் தான். இங்க சிறுவர் இங்க இருக்கிற மக்கள் எப்படி சொன்னாங்க, நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க பே பண்ணிடுவோம். நஷாம் சரிதான். பட் ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களை மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம போய் நம்ம வந்த பார்த்து ஞாபகம் அது இருக்கும்போது நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம் ஃபியூச்சர்ல. அடுத்த ஆபீஸ்க்கு அட்வான்ஸ்ல வச்சுக்கோங்க. நல்லா இன்னும்